हेलो फ्रेंड्स, वेलकम टू प्रदीश किचन। இன்னைக்கு நம்ம கிச்சன்ல சுவையான புதினா சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன், மிளகாய் வத்தல் 2, பச்சை மிளகாய் 2, நறுக்கிய தேங்காய் சிறிதளவு, பூண்டு 3 பல், கடுகு, கருவேப்பிலை தாளிக்க சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு, புதினா 1 கைப்பிடி, நறுக்கிய பெரிய வெங்காயம் 1, தக்காளி 1. ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்தணும். எண்ணெய் நல்லா சூடானதும் அதுல 1 ஸ்பூன் உளுந்து சேர்த்து வறுக்கணும். உளுந்த நல்லா வறுத்த உடனே அதுல நறுக்கிய தேங்காய், பச்சை மிளகாய், மிளகாய் வத்தல், பூண்டு சேர்த்து நல்லா வதக்கணும். அடுத்து வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே அதுல நறுக்கிய தக்காளி சேர்த்து நல்லா வதக்கணும். அடுத்து ஒரு கைப்பிடி புதினா சேர்த்து நல்லா வதக்கணும். புதினா சேர்த்து நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கின உடனே அதுல சிறிதளவு உப்பு சேர்த்து வதக்கணும். வதக்கி வச்சிருக்கத கொஞ்ச நேரம் ஆற விடணும். சுவையான புதினா சட்னி ரெடி. புதினா உடம்புக்கு ரொம்ப நல்லது, பசிய தூண்டக்கூடியது. நீங்களும் இந்த ரெசிபிய உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. தேங்க்யூ.